காதல் அப்படிங்கிறது எப்போ கசப்பாக மாறுது? ஆரம்பத்தில் நல்லா தானே இருக்கு, அப்படியே போக போக கசக்குது அப்படின்னா, முதல்ல பழகும் போது ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் நல்ல குணாதிசயங்கள் தெரியும், நல்ல குணாதிசயங்களோட தான் அந்த காதலனும் காதலியும் பழக ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே தெரிய வைக்கிறது நல்ல குணங்களை மட்டும்தான். உண்மையான முகம் போக போக பழக பழக தான் தெரியும் அவங்களுடைய குணம் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன. ஒரிஜினாலிட்டியை மறைச்சு முகத்திர போட்டு பொய் பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டு பொய்யாக சினிமாவில் வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகிகள் போல ஒரிஜினாலிட்டி இல்லாமல் ரீல் வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்தில். அதனால காதல் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரு நாள் ரியாலிட்டி தெரிய வரும்போது, அவங்க எந்த உண்மையை மறைத்து வைத்திருந்தார்களோ அந்த உண்மையை அறிய வரும் பொழுது ரெண்டு பேருக்கும் கோபம் வரும், கோபம் தலைக்கு ஏறும், பிரச்சனைகள் வரும், என்னை அவன் அவள் ஏமாத்தி விட்டால் அப்படின்னு சொல்லி உண்மைகள் தெரிய வரும்போது ரெண்டு பேருக்கும் மனசுல நெருடல் உருவாகி நாளடைவில் அந்த காதல் கசந்து போகிறது. சொல்லாமல் கொள்ளாமல் காதலை முறித்து கொள்ளுவார்கள். தெய்வீக காதல் என்று சொல்லி சுற்றி இருந்தவர்கள் காதல் கசக்குதையா அப்படின்னு காதல் கசந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விழுந்து கசக்க ஆரம்பிக்கும். பிரிவு எண்ணங்கள் உருவாகிவிடும். ஹாப்பி ஸ்மைலிங் அக்செப்டபிள் மாஸ்க். நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சிக்கல், ரொம்ப நாளைக்கு நீங்க வாழ முடியாது. சில பேருக்கு காதலிச்சுட்டு திருமணத்தில் நுழைஞ்ச பிறகுதான் ஒரிஜினல் முகம் தெரியும் பாருங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு அதுக்கப்புறம் முகத்திரையோட வாழ முடியும்? ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்ச உடனே முகத்திரை சுயரூபத்தை காட்ட தொடங்கின உடனே கசக்க ஆரம்பிச்சு டைவர்ஸ் இழப்பையும் முடிஞ்சிருது. ஆரம்பத்திலிருந்தே உண்மையான முகத்தோடு வாழ்ந்திருந்தால், பழகி இருந்தால், அந்த குணாதிசயங்களை மறைக்காமல் இருந்திருந்தால் கசக்காமல் இருந்திருக்கும். சில உண்மை குணங்கள் தெரிஞ்சு போச்சுன்னா சரி இப்படித்தான் தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் நல்லவர் போல நம்ப வைத்து விட்டு அதன் பிறகு அவர்களுடைய உண்மை முகம் தெரியும் பொழுதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து காதல் கசக்குதையா. உங்களோட காதலனோ காதலியோ அவங்க எப்படிப்பட்டவங்கிறத பொறுத்தான் இருக்கு காதல் நல்லா இருக்குமா கசக்குமா கசக்காம இருக்குமாங்கிறத பத்தி எல்லாம். காதல் கசந்து போச்சா அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, காதல் கசக்காது, காதலன் கசந்து போவான் அல்லது காதலி தான் கசந்து போவாங்க. அவங்க பண்ற தப்பு தான், காதல் சரியானது தானே. ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் பாருங்க, ஆரம்ப வீடியோக்களில் சொல்லியிருந்தேன்ல. அதாவது காதல் என்பது பாவம் இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல உருவான உணர்வே காதல் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃபஸ்ட்டு உண்டான முதல் உணர்வு ஆதாமுக்கு அவளுக்கும் உண்டான முதல் உணர்வு காதல் தான். மற்ற உணர்வுகள்லாம் அப்புறம் தான் உருவாகுது. முதல் உணர்வு உலகத்தில் உண்டான முதல் உணர்வே காதல் தான். அப்போ காதல் கசக்காது, காதலர்கள் தான் கசந்து போவாங்க. இப்போ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சிவாஸ் இஸ் சாய்ஸ் பட் ஹி வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபார் ஹெர். அவங்கள ஒரு ஆப்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஹி வாஸ் ஹர் சாய்ஸ் பட் சி வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஒப்பீனியன் ஃபார் ஹிம். அவனுக்கு அவள் சும்மா ஒரு 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 10 to 11 அவ்வளோதான். பாருங்க, சளிச்சு போயிடுச்சு, அழுத்து போயிடுச்சு அப்படின்னா காதல் கசந்து தான் போகும். டைம் பாஸுக்கு லவ் பண்ணால் கசந்து தான் போகும். போர் அடிச்சிருச்சுன்னா கசந்து தான் போகும். ஆப்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா கசந்து தான் போகும். இது போல இருக்குமா அது போல இருக்குமான்னு எதிர்பார்த்து ஏமாந்தீங்கன்னா அப்போ கசந்து தான் போகும், அந்த லவ் ஜெயிக்காது. காதல் கசந்து போகிறதுக்கு காதல்னா நான் சொல்றது காதலர்கள் தான். காதல் கரெக்ட், ஓகே. அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் தான். அப்போ கரும்பு வந்து கசக்குமா? கரும்பு எப்படி கசக்கும்? கரும்பு கசக்காது, கரும்பு இனிக்கத்தான் செய்யும். அப்போ காதலை எவர் ஒருவர் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு காதல் கசப்பதில்லை. காதல் குவாலிட்டியானது தான். அந்த கேரக்டரில் ஏதோ ஒரு சிக்கல்கள் உருவாகும். அந்த காதலனோ காதலியோ தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. காமத்தை காதலாக பார்த்தால் காதல் கசக்கத்தான் செய்யும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் காதல் கசக்கத்தான் செய்யும். காதலன் அரைச்சமாவே அரைச்சு திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருந்தான்னா காதல் கசக்கத்தான் செய்யும். வேற பொண்ணை பார்த்தான்னாக்கா அப்புறம் என்ன செய்யும்? காதல் கசக்காமல் என்ன செய்யும்? காதல் அப்படிங்கிற பேரில் ஆதிக்கம் செலுத்தினால் என்ன செய்யும்? காதல் கசக்கத்தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா திட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? காதல் கசக்கத்தான் செய்யும். ஏ, ஓடனை விட்டா எனக்கு 1000 பேர் இருக்காங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஊர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாக்க காதல் இனிக்குமா? காதல் கசக்கத்தான் செய்யும். பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் காதல் கசந்து தான் போகும். உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு கட்டுப்பாடுகளை விதித்தால் அப்பொழுதும் காதல் கசந்து போகும். ஓவர் பொசசிவா இருந்தா, ஓவர் பொசசிவா இருந்து நீ எனக்கு மட்டும்தான் கசக்கி எடுத்தாலும் காதல் கசந்து போகும். ஓவர் பொசசிவ் உடம்புக்கு ஆவாது, மனசுக்கும் ஆவாது. அதே போல ரொமான்ஸோ காமமோ அதிகமா இருந்தாலும், காமத்துக்காக மட்டுமே பழகினாலும் அங்கே கசந்து போகும். இதை தாண்டி காதலனோ காதலியோ
அவரை தாண்டி அவரோட ஜாயிண்ட் ஆகியிருக்கக்கூடிய குடும்ப உறவினர்களை திட்டினீர்கள் என்றால் அவர்களை காயப்படுத்தினால் அந்த காதல் கசந்து போகும். காதல் கசந்து போக இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துக்கிட்டு உங்கள் காதலை கசக்காம, அதாவது நீங்கள் கசக்கி பிடிஞ்சாலும் காதல் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள பாடாப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை செய்யாத அதை செய்யாத அங்கே போகுது இங்கே போகுதுன்னு நீங்கள் வாட்டுக்கு அவங்களுடைய உணர்வுகளை கசங்கி புரிஞ்சிங்கன்னா அப்படியே கசந்தா போவோம். அதனால் தெளிவாக இருந்துக்கோங்க, நல்ல முறையில் வாழணும். ஒரு காதல்னால் எப்படி இருக்கும், ஒரு காதல் வந்தவர்களுக்கு உணர்வு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த காதல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த காதலுக்குள் இருப்பது எப்படி பிடிக்கும், இப்போ கொடைக்கானலில் இருப்பது எப்படி இருக்கும், ஊட்டியில் இருப்பது எப்படி இருக்கும், ஒரு அருவியில் இருப்பது எப்படி இருக்கும், அதே மாதிரி காதலுக்குள் இருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னு நாளைக்கு நான் சொல்லி